தமிழ் பேசும் மக்களை நடவடிக்கை துணை போகின்றார் என்கின்றார் போதைப்பொருளுடன் வெளிநாட்டு கப்பல் மீட்பு சில நாடுகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை உடன் அமலுக்கு வரும் வகையில் நீக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நிறைவேற்றம் நாட்டின் தற்போதைய கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் செயல்பாடுகளும் எரிமாயுடன் தொடர்புடைய வெடிப்பு சம்பவங்கள் நிபுணர் குழுவின் விசாரணைகள் நிறைவு பன்னிரண்டு வயதுக்கு குறைவான சிறுவர்களுக்கு கொரோனா பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் இலங்கையில் உள்ள தமிழ் பேசும் மக்களை பிரிப்பதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பிள்ளையான துணை போன்றார் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குற்றம் சுமத்தியுள்ளார் மேலும் அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் வாக்களிக்க வேண்டும் விசேடமாக நீங்கள் தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் இதற்கு ஆதரவாக வாக்களிக்க நீங்கள் நில நிபந்தனைகளை விதைக்க வேண்டும் என நேற்றைய தினம் உரையில் குறிப்பிட்டிருந்தார் காலமாக சிறையில் உள்ள தமிழரசியல் கைதிகளின் விடுதலை முகநூல் பதிவுகளுக்காக சிறைகளில் உள்ளவர்களின் விடுதலை வடக்கு கிழக்கில் இடம்பெறும் என நிபந்தனைகளை வைத்து நீங்கள் வாக்களிக்கலாம் சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களின் விடுதலை கொரோனாவினால் உயிரிழப்போரின் ஜனாசங்களை ஒட்டமாவடியில் அடக்கம் செய்வதை நிறுத்துங்கள் ஞானசார தேர்தல் தலைமையிலான செயலணியை கலையுங்கள் உள்ளிட்ட நிபந்தனைகளை வைத்து நீங்கள் வாக்களிக்கலாம் மேலும் அண்மையில் கிண்ணியாவில் படகு விபத்தில் உயிரிழந்த சிறுவர்களை நினைத்துக் கொண்டு நீங்கள் அனைவரும் ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் அங்கே சிறுவர்கள் உயிரிழந்த நிலையில் இங்கே களனி பாலம் திறந்து வைக்கப்பட்டிருந்தது அதனையும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என அவர் தனது உரையில் குறிப்பிட்டிருந்தார் இலங்கையின் தெற்கு கடற்பரப்பில் கெரோயின் போதைப் பொருளுடன் வெளிநாட்டு கப்பல் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது இதன்போது குறித்த கப்பலிலிருந்து இருந்து இருநூற்றி ஐம்பது கிலோ கெரோயின் போதைப்பொருள் பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் குறித்த கப்பலிலிருந்து ஆறு சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளதாக இலங்கை கடற்படை மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒமிக்ரான் வைரஸ் பரவியதை அடுத்து சில நாடுகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை உடன் அமலுக்கு வரும் வகையில் நீக்கப்பட்டுள்ளது விமான போக்குவரத்து அதிகார சபையினால் இதுகுறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது தென்னாப்பிரிக்கா சிம்பாவே நமீபியா லெசோத்தா சுவிட்சர்லாந்து மற்றும் பொட்ஸ்வானா ஆகிய ஆறு நாடுகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையிலே தற்போது உடன் அமலுக்கு வரும் வகையில் குறித்த தடை நீக்கப்பட்டுள்ளதாக விமான போக்குவரத்து அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பின் மீதான வாக்கெடுப்பு அரசாங்கத்தின் மூன்றில் இரண்டு பேரின் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ஷ தலைமையிலான கூட்டணி அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை அமைச்சர் பசல் ராஜபக்ஷ கடந்த மாதம் பன்னிரண்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசகி மீதான விவாதம் ஏழு நாட்களுக்கு இடம்பெற்றது தொடர்ந்து அன்று மாலை வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இடம்பெற்றது இதன்போது வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக நூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்குகளும் எதிராக அறுபது வாக்குகளும் வழங்கப்பட்டிருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான வரவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு தொன்னூற்றி மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஆரம்பமான குளிநிலையிலான விவாதம் சனிக்கிழமை உள்ளடங்களாக நேற்றைய தினம் வரை பதினாறு நாட்கள் இடம்பெற்றது இந்த நிலையில் நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு தொன்னூற்றி மூன்றுக்கு மேலதிக வாக்களினால் நிறைவேற்றப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக நூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் அளிக்கப்பட்டிருந்ததுடன் எதிராக அறுபத்தி நான்கு வாக்களிக்கப்பட்டிருந்தன ஐக்கிய மக்கள் சக்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட முக்கிய எதிர்க்கட்சிகள் எதிராகவே வாக்களித்திருந்தன நாட்டின் தற்போதைய நிலைமைகளுக்கு கொரோனா வைரஸ் மட்டுமல்ல கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் செயற்பாடுகளும் காரணமாகும் என நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஷா தலைமையிலான அரசாங்கம் ஒன்று அமையும் என எதிர்க்கட்சியினர் கூறுகின்றனர் இவ்வாறு அமையுமாக இருந்தால் கடன் இல்லாத நாட்டியே நாம் சஜித்துக்கு ஒப்படைப்போம் என நிதியமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இறுதி நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு பதிலளித்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார் வெளிநாடுகளுக்கு பணியாளர்களாக செல்வோரின் எண்ணிக்கை மூன்று மடங்காக குறைவடைந்துள்ளது எனவே புதிய புதிய நாடுகளுக்கு பணியாளர்களை அனுப்புவோம் என தெரிவித்துள்ளார் மேலும் மக்களை காப்பாற்றுவதற்காக நாட்டை முடக்கினோம் அதனால் எமது வாழ்வியல் பறிபோனது சர்வதேச நாணய நிதியத்துடன் தற்போது கலந்துரையாடுவதற்கான தேவையளவில்லை எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கே அதிகளவான நிதியை செலவிட வேண்டியுள்ளது இதனை குறைந்தபட்சத்தில் கடனுக்காக எவரிடமும் கையேந்த நிலைமை வராது எனவும் நாட்டின் தற்போதைய நிலைமைகளுக்கு கொரோனா வைரஸ் மட்டுமல்ல கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் செயற்பாடுகளும் காரணமாகும் என தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கமும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் இதனாலேயே ஐதீகாவை விடுத்து ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எரிவாயுடன் தொடர்புடைய வெடிப்பு சம்பவங்கள் குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட விசேட நிபுணர் குழுவின் விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாகவும் விசாரணைகள் தொடர்பான தகவல் அடங்கிய அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு மேலே அடுத்த வாரத்துக்குள் குறித்த அறிக்கையை வெளியிட முடியும் என அந்த குழுவின் தலைவர் சந்தர் வல்பலகே ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் எரிவாயு வெடிப்பு சம்பவங்கள் தொடர்பாக இதுவரையில் லெட்ரோ மற்றும் லேப்ஸ் நிறுவனங்கள் தலைவர்கள் உயர்மட்ட அதிகாரிகள் உள்ளிட்ட சகல தரப்பினரிடமும் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது எரிவாயு நிறுவனங்கள் சாலை வளாகங்கள் எரிவாயு விநியோக நிலையங்கள் மற்றும் எரிவாயு விற்பனை நிலையங்கள் உள்ளிட்ட பல இடங்களிலும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் எரிவாயு வெடிப்பு சம்பவங்கள் பதிவான இடங்களிலும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பன்னிரண்டு வயதுக்கு குறைவான சிறுவர்களுக்கு கொரோனா பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் விடுக்கப்பட்டுள்ள புதிய சுகாதார வழிகாட்டலில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டுக்கு வருவதற்கு முன்னர் நடத்தப்படும் கொரோனா பரிசோதனைகளை சுற்றுலா பயணிகள் பன்னிரண்டு வயதுக்கு குறைவான சிறுவர்களுக்கே இவ்வாறு மேற்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் பன்னிரண்டு வயதுக்கு மேற்பட்டோர் இலங்கைக்கான விமானத்தில் பயணிப்பதற்கு எழுபத்தி ரெண்டு முன்னர் பெறப்பட்ட பரிசோதனை அறிக்கையை தம்பசம் வைத்திருத்தல் வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது